ஜெர்மனியில் 49 யூரோ பயண அட்டை தொடர்பில் வெளியான தகவல். ஜெர்மனியில் 49 யூரோ பயண அட்டை விலையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த சேவை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்குமா என்று குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 49 யூரோ பயண அட்டை பயன்பாடு அமுலுக்கு வந்தது. இந்த நிலையில் அடுத்த வருடம் 49 யூரோ பயண அட்டை பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என மாநில போக்குவரத்து அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர். கூட்டு அரசாங்கத்தினிடையே பிளவுகள் ஏற்பட்டு லிபரல் டெமோக்ரஸி கட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேறியுள்ளது. இதனால் அரசாங்கம் பெரும் நெருக்கடியில் உள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் 2026 ஆண்டு இந்த பயண அட்டை அமுலில் இருக்குமா இல்லையா என்பது சந்தேகங்கள் எழுந்துள்ளன. 2026 ஆண்டில் 49 யூரோ பயண அட்டையை எவ்வாறு தொடர்ந்து அமுலில் வைப்பது என்பது தொடர்பான எவ்விதமான முடிவும் சமகால அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை. எதிர்வரும் ஆண்டு ஜெர்மனியில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய அரசாங்கம் 49 யூரோ பயண அட்டையை தொடர்ந்து பாவனையில் வைத்திருக்கும் என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளன. இதேவேளை பெர்லினில் உள்ள கூட்டணி அரசாங்கம் பெர்லின் அப்போ எனும் அழைக்கப்படும் நகரின் 29 யூரோ மாதாந்த பொது போக்குவரத்து அனுமதியை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது.